தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் மீது வைக்கிற விமர்சனம் என்பது, நீங்கள் ஓபிஎஸ் அவர்களை ஓரம் கட்டுவதாகட்டும், திருமதி சசிகலாவை வேண்டாம்னு சொல்கிறதாகட்டும், அதில் அந்த 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 தடையெல்லாம் தாண்டி வந்துட்டார், அதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் திமுகவை, திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு அவரிடம் என்ன வியூகம் இருக்குன்னா அப்படி இல்லை, அதில் செயற்குழுவிலையும் அப்படி ஒரு வியூகம் வெளிப்படலை என்ற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சேலமணிகிட்ட? புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் சார். அதுக்கு முன்னாடி திரு கே சி பழனிசாமி அவர்கள் சொன்ன சில விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு அது போனால் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்ததுல அவர் கட்சியோடய கொஞ்ச நாள் நேரடி தொடர்பு இல்லாதனால அங்கே உள்கட்சியில உள்ள அரங்கத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது அவருக்கு முழுவதுமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருந்து என்னென்ன நடவடிக்கைகள், கட்சியை எப்படி வந்து அவங்களை ஊக்கப்படுத்தினா அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிவிப்புகள் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவர் முழுவதுமா பண்ணியிருக்காருங்க. மாவட்ட வாரியாக இனி நான் சுற்றுப்பயணம் வர்றேன் அப்படிங்கிறது இன்னைக்கு கட்சியுடைய செயல்வீரர்கள் கூட்டத்தில் செயற்குழுல அவர் தெரியப்படுத்திருக்காருங்க. பூத் கமிட்டியை இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படிங்கறத எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரி புதிய முயற்சியா பட்டியலின மக்களை அதிகப்படியா இன்னும் பொறுப்பு கொண்டு வரணும், இளைஞர்களை மகளிர்களை பொறுப்பு கொண்டு வரணும், அதுக்கு இன்னும் கிளை கமிட்டிகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாருங்க. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்களை அதிகரிக்கவும் முடிவு பண்ணியிருக்காரு. இதுதான் சார் ஒரு கட்சியை வந்து அடுத்த தேர்தலில் வெற்றியை நோக்கி எப்படி அழைத்து செல்றது அப்படிங்கிறதுக்கு அவர் பண்ணிருக்கிற விஷயம். இப்ப கே சி பழனிசாமி சொன்னதுக்கு நான் ஒரு எதிர்வாதம் கேட்கிறேன். கடந்த 20-24 தேர்தலில் பாஜகவோடு அதிமுக தொடர்ந்து பயணம் செஞ்சிருந்தா குறைந்தபட்சம் ஒரு 15-20 தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய பத்திரிகைகள் எல்லாம் நீங்க ஊடகங்கள் எல்லாமே சொன்னீங்க. அது தெரியாதவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அது தெரிந்துமே அது வேண்டாம், அது வந்து பாத்துக்கிட்டு சிறுபான்மையின மக்கள் மத்தியில வேற விதமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது, அதனால பாஜகவோட உறவு வேண்டாம் அப்படின்னு அதை வெட்டிக்கிட்டு வந்தார். பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி ஏற்பட்டாலும் பரவாயில்ல, பாஜகவோடு பயணிக்க வேண்டாம் அப்படிங்கறது இன்னைக்கு மறுபடியும் ஒரு தடவை உறுதிப்படுத்திருக்காருங்க. இல்ல அதுல எனக்கு திரு சேலம் மணிகண்டன், கேசிபி அவர்கள் எழுப்பிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, நீங்க கட்சியை பலப்படுத்துறீங்கன்றதுல இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னீங்க, திரு இபிஎஸ் அவர்களே சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்றார் அப்படின்னு. ஆனா இபிஎஸ் அவர்களே அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நான் மட்டும்தாங்க போக முடிஞ்சுது, அங்க பாருங்க ஸ்டாலின் அவர்கள் போறாங்க, உதயநிதி ஸ்டாலின் போறாங்க, கனிமொழி அவர்கள் போனாங்க, இங்க நான் மட்டும்தான் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வரீங்க, அவரே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. அப்புறம் பூத் கமிட்டி, நான் பல விவாதங்களில் கேட்கிறப்ப திரு தலவாய் சுந்தரம் போன்ற பலர் என்னமா சொன்னாங்க, நாங்கள் வெற்றி பெறுவோம் நாடாளுமன்ற தேர்தல்னு. எப்படி சொல்றீங்கன்னா பூத் கமிட்டியெல்லாம் நாங்கள் பலப்படுத்திட்டோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பண்ணது தானே, இதில் என்ன புதுசு இருக்கு? இப்போ மிகச்சரியா கேட்டீங்க விஜயன். அந்த பக்கம் நீங்களே இப்போ சொன்னீங்க, யாருன்னா ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி, அவருடைய தங்கை கனிமொழி, இவங்க மூணு பேர் தான் சுற்றுப்பயணம் போவாங்க. அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை, பொதுச் செயலாளர் யாரோ அவர் தான் சுற்றுப்பயணம் போவனாரு, இனி அவரு தான் போக போறாருங்கிறது ஒண்ணுங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா பூத் கமிட்டி இதெல்லாம் வலிமைப்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் வாஸ்தவம் தான். பட் ஒரு பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் குறிப்பிடாம எதிர்நீச்சல் போட்டோம், ரெண்டு தேசிய கட்சிகளும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம் அப்படின்னு ஒரு எதிர்நீச்சல் போடுறப்ப அதை கூட நான் இன்னொன்னு திருப்பி கேட்கறேங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து பெற்ற வாக்குகள் 25%, அதிமுக தனித்து பெற்ற வாக்குகள் 21%, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4% வாக்குகள் தான் வித்தியாசம். ஆனா கூட்டணின்னு பாக்குறப்ப அவங்க அது அது இருந்துதான் ஆகும். சேலம் மணிகண்டன், நம்ம இந்த கணக்கெல்லாம் நம்ம பேசலாம், அதுல நான் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா நீங்க தேர்தலில் வெற்றி பெறணும், இப்ப கேசிபி சொல்ற மாதிரி அதிமுகவை அரியணையில் வைக்கணும்னா அதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேணும். நீங்க இதை தாண்டி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றேன், நீ கட்சி பலப்படுத்துறது அதை தாண்டி என்ன இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருந்தது ஒண்ணு நடக்கல அப்படின்றாங்களே. ரொம்ப வெளிப்படையா சொன்னாங்க, அம்மா காலத்திலேயே எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப ஏறத்தாழ 4.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் கடைசி 5 மாசம் அம்மா சூறாவளி சுற்றுப்பயணத்தை அவங்களோட இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி சுற்றுப்பயணமே போகலையா, 10 தேர்தலுக்கும் யாரு வியூகம் அமைச்சா, 10 தேர்தலுக்கு யார் சுற்றுப்பயணம் வந்து போனாங்க, யாருமே போகலையா? அன்றைக்கு இவர்தான போனாரு. அடுத்து பூத் கமிட்டி சொல்றாங்க, நாடாளுமன்ற தேர்தல்ல பல இடத்துல பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அதிமுக ஓட்டு போடல, வேதனையோட இது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு.
அந்த தொகுதி வாரியான அந்த ஆய்வு கூட்டத்துல பூத் கமிட்டி ஆளு கூட நம்மளுக்கு ஓட்டு போடலையாப்பா என்று அவரே வந்து அந்த கூட்டத்துல வந்து பேசியிருக்கிறார். அடுத்து கூட்டணி பலம் இல்ல. ஓகே சேலமணி ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, பூத் கமிட்டி மெம்பர்ல ஓட்டு போடல அதிமுகங்கிறது அவருடைய பலமான கற்பனைங்க. அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோத்து போனதுக்கு முழு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாது எதிர்பார்த்த மாதிரி ஒரு வலிமையான பலமான ஒரு கூட்டணி அமையாததுதான் காரணம். கட்சி ரீதியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் 4% தான். சோ இப்ப கூட்டணிங்கிறது தான் தேவை. நீக்கப்பட்ட பன்னீர்செல்வமோ, நீக்கப்பட்ட சசிகலாவோ, நீக்கப்பட்ட தினகரனோ, மற்றவர்களோ தேவையில்லைன்னா அதை பத்தி இன்னைக்கு பேசாம கடந்து போயிட்டாங்க. இன்னும் சொல்லாமல் அவர் செயற்குழு சொன்ன ஒரு செய்தியை சொல்றேன், அவங்கள பத்தி கடந்து போயிட்டாங்க. இவங்க ஒரு பொருட்டே அல்ல. இதனாலும் கூட சேலம் மணிகண்டன் அப்போ அந்த 5 பேர் மூத்த தலைவர்கள்லாம் போய் இபிஎஸ் அவர்களை சந்திச்சாங்க, ஒருங்கிணையணும்னு சொன்னாங்க, அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை. நீங்க அப்போதே மறுத்தீங்க, இப்ப அதுதான், அதெல்லாம் கசிய விடப்பட்ட தகவல் தான். அவங்க வந்து பார்த்தாங்க, கட்சி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. அதை தாண்டி அந்த 6 பேர்த்துல யாராவது ஒருத்தர் பொதுவெளியில வந்து இல்ல நாங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சோம், திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்துட்டாரு, ஏதாவது பொதுவெளியில பேசிருக்காங்களா, பொதுச்செயலாளர் ஒரு கருத்தை அவங்க வச்சாங்க, அதை அவர் மறுத்தளிச்சாரு. அந்த 3 பேரை பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட தகவல் சொல்றேங்க. அந்த 3 பேரை பத்தி இனிமேல் அதிமுகவில் யாரும் சிந்திப்பதற்கு தயாராக இல்லாத சிந்திக்காம இருக்கலாம். ஆனா இன்னொரு சித்தாந்தம் இருக்கு, கேசிபி சுட்டி காட்டியது மாதிரியும் ஷியாம் அவர்கள் கோடிட்டு காண்பித்தது மாதிரியும் அண்ணாமலை சொல்றாரு, நான் 1 வருஷம் ஆச்சு, நான் கடந்து போயிட்டேன் அதிமுகவை, ஆனா அதிமுகவினர் தான் எங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பெரிய த்ரெட்டா அவங்களுக்கு இல்லையா? அவங்க மாற்று சக்தி அவங்க வளரலையா? அதை எதிர்க்கிறதுக்கு எதுவும் வியூகம் எதுவும் யோசிக்கலையா? அவங்க உண்மையான பலம்னு பார்த்தா போன பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கினது 11% வாக்குன்னா, திரு மரியாதைக்குரிய பாதிவேந்தர் மற்ற உள்ள பிரபலமான நபர்கள் எல்லாருமே வாங்கின வாக்குகளை கழிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவோட வாக்கு என்பது வெறும் 8%. சார், தனிப்பட்ட பிரபலங்களை நிறுத்தி அவர்கள் முகத்திற்கு விழுந்த ஓட்டை வந்து நீங்க தாமரைக்கு விழுந்த ஓட்டுன்னு கிளைம் பண்ண முடியாது. நீங்க பாஜகன்னு சுருக்க வேண்டாம், தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பாருங்க. இருக்கட்டும் சார், திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த படையெடுப்பு 8 முறை தமிழகத்திற்கு வந்ததுனால அவருக்கு விழுந்த ஓட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவனுடைய வாக்கு வெறும் 5% தான் குறையும். நிச்சயமா அவங்களால பழைய வாக்கு சதவீதத்தை வாங்க முடியாது. அதனால பாஜக ஒரு பொருட்படுத்தக்கூடிய சக்தியே அல்ல. ரெண்டு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன் சேலம் மணிகண்டன், அதாவது பாஜக ஒரு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்றதும், பிரிந்து போனவர்கள் பிரிந்து போனதாகவே இருக்கட்டும், அவங்கள கடந்து நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்றீங்க. இதுல ஏதோ 3 நபர்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட என் கணக்கு சரியா இருந்தா 100,000+ நீங்க நீக்கி இருப்பீங்க கட்சியை விட்டு. அவர்களும் வேண்டாம், வெற்றியை எங்களால சாத்தியப்படுத்திட முடியும் அப்படின்றதுதான் உங்க பார்வை, சரியா? மன்னிக்கிடுங்க, கட்சியில இருந்து நீக்கப்பட்ட சாதாரண தொண்டர்கள் இல்ல. நான் வந்தா ஒருங்கிணைப்பாளராக தான் வருவேன், வந்தா பொதுச் செயலாளர் தான் வருவேன், வந்தா நான் வந்து அமெரிக்க அதிபராக தான் வருவேன்னு சொல்றேன். இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத 3 நபர்களை தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமானாலும் வரலாங்கிறதுல மாற்றுக்கருத்து. நீங்க சொன்ன இந்த புள்ளியில ஒரு மாற்றுக்கருத்து சொல்லணும்னு ஷியாம் ஆசைப்படுறாரு. ஷியாம் கொஞ்சம் காத்துருங்க, நான் லட்சுமி அவர்கள்ட்ட வந்துட்டு. ஒரு சின்ன மாற்றுக்கருத்து தான், அதாவது அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் 2 ரகம், பொதுக்குழுவால் விலக்கப்பட்டவர்கள், கட்சி தலைமையால் விலக்கப்பட்டவர்கள். ரெண்டு அது சரின்னு ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். பொதுக்குழுவால் விலக்கப்பட்டவர்கள் பொதுக்குழு தான் சேர்க்க முடியும். ஆமா, அதுதான் தலைமையாளர்கள் சொல்லுவாங்க. ஓகே.